வணக்கம் நியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மட்டன் குழம்பு. நான் அன்றைக்கி ஒரு தடவை மட்டன் தூள் அரைக்கிறது குழம்பு அரைக்கிறத பற்றி காமிச்சிருந்தேன். அதில் தான் இப்போ நான் வந்து மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதுதான் நான் அன்னை அன்றைக்கி அரைச்சிட்டு வந்த மட்டன் தூள். அதை வச்சு தான் இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வேக வச்சுக்கலாங்க. இப்போ வந்து கருவேப்பிலை ஓட்ட உடனே மட்டன் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நம்ம வந்து வேக வைக்கலாம். அது கூட வந்து இஞ்சி பூண்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா முதலே நான் வந்து குழம்பு தூளில் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து வெறும் இதாக வேக வைக்க வேணாங்கிறக்கா இத்தனூண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி விடலாங்க. பாருங்க நல்லா கலந்து விட்டுறலாம். நான் வந்து மஞ்சத்தூள் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணல. நாம் அன்றைக்கி தூள் அரைக்கிறப்பே பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மட்டும்தான் மஞ்சத்தூள் போட்டிருக்குறாங்க. இப்போ இந்த மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ மட்டன்லேருந்து தண்ணியும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் அந்த மட்டன் எவ்வளோ இருக்கோ அந்த மட்டத்துக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். நான் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரை கூட்டும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். கருவேப்பிலை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்லா வந்து இந்த வெங்காயம் நல்லா சுருண்டு எண்ணெயில் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கலாம். நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து வெங்காயம் தேங்காயும் சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாங்க. இப்போ வந்து மட்டன் குழம்பு தூள் இருக்கலாங்க, அந்த பொடியை வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னி கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னி 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு வெங்காய சூட்டுக்கே ஒரு கலர் கலந்திங்கனாவே அந்த பொடி வந்து நல்லா மணம் வர வரைக்கும் வதங்கிடும். நீங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டு வதங்கினீங்கன்னா ஒரு வேளை கருகின ஸ்மெல்லாட்ட வந்துடும். இப்போ வந்து மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து குழம்பு தாளித்து விட்டு வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், 2-3 கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். பாருங்கள் தக்காளி எல்லாம் அப்படி அதோட கலர் அப்படியே தெரியுது. இப்போ வேக வச்ச மட்டனை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி அந்த வெங்காயம் தேங்காயெல்லாம் அரைச்சி வணக்கி வச்சேன் பார்த்தீங்களா, அதை அரைச்சிட்டேன் நான். இப்போ அதையும் இதோடு சேர்த்து நம்ம வந்து எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. முதல்ல மட்டன் வேகிறப்போ உப்பு போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. பட்டை கிராமு, சோம்பு அந்த மாதிரி ஐட்டம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. 5 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக ஈஸியாக மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாங்க. இந்த பொடி மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டில் மட்டன் குழம்பு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பாருங்கள் உப்பு போட்டாச்சு, நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு அப்படியே அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. இப்போ வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து மட்டன் குழம்பு வந்து இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக நல்லா குயிக்காக செய்யக்கூடிய மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.
இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா உங்களை நாலு வீடு தள்ளி கேட்பாங்க, இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த அளவில் நீங்கள் வந்து குவான்டிட்டி எல்லாம் போட்டு நீங்கள் பொடி அரைச்சி வச்சு இப்படி குழம்பு வச்சிங்க அப்படின்னா மட்டன் குழம்பு வந்து வேறு லெவலில் டேஸ்ட் நல்லா இருக்குங்க.